தமிழகத்தில் இலவச கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள் கூடுதல் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது உண்மையெனில் பள்ளியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேர்ந்த ராஜு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு பொதுநல மனுவினை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் வந்து தமிழகத்தில் பொருளாதார ரீதியாக நலிந்த குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பயில வேண்டும் என்ற திட்டத்தின் கீழ் தமிழக அரசு 2009 இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் குழந்தைகள் வந்து தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியை மேற்கொள்ளலாம் மற்றும் திருநங்கைகளின் குழந்தைகள் வந்து முழுமையாக இத்திட்டத்தில் சேர்ந்து முழு கட்டண விலக்கையும் பெறலாம். இந்த கட்டணத்தில் இந்த கட்டணம் குறித்து தனியார் பள்ளிகள் வந்து இலவசமாக கல்வி அளிக்க வேண்டும் என்றாலும் இதுபோல் கல்வி பள்ளியில் வந்து சீருடைக்காக மற்றும் நோட்டு புத்தகங்கள் ஆகியிருக்காக கூடுதலாக கட்டணம் வசூலிக்கின்றன என பல்வேறு நாடுகளில் செய்தி வெளியானது. மேலும் இது குறித்து மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதியை ஒதுக்கியுள்ளது என்பதை வந்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் நீதிபதி நிஷாபான் அமர்வு விசாரணை கொண்டது. அப்போது தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் குறித்து உரிய விசாரணை நடத்த கல்வி பள்ளிக்குறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். மேலும் விசாரணை நடத்தும் போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு உண்மையெனில் அவர்கள் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இலவச கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பயிலும் 6 முதல் 14 வயது உடைய குழந்தைகளின் கல்வி பாதிக்காமல் உள்ளது என்பதை மத்திய மாநில அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.